தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுப்பு நில காடுகளை உள்ளடக்கிய சுற்றுலா தலம்தான் காரங்காடு சுற்றுலா மையம். சமுதாயம் சார்ந்த சூழலில் இந்த சுற்றுலா தலம் அமைந்துள்ளது. சில ஆண்டுகளாக ராமநாதபுரம் மட்டுமல்லாது தென் மாவட்டம் மற்றும் வட தமிழகத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வந்தது இந்த சுற்றுலா மையம். ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் ராமநாதபுரம் தொண்டி சாலையில் அமைந்துள்ள காரங்காடு சென்று அங்கு படகு சவாரி செய்து சதுப்பு நில காடுகளையும் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மற்றும் வலசை வரும் பறவைகளையும் கண்டு ரசித்து ஊர் திரும்புவது வழக்கமாக உள்ளது. சரி, இன்றைக்கு நாமளும் அந்த சுற்றுலா தலத்திற்கு போயிட்டு வரலாம், வாங்க. மாங்க்ரோவ் காடுகளை காண பல நூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து முட்டுக்காட்டிற்கும் பிச்சாவரத்திற்கும் சென்று வந்த தென் மாவட்ட மக்களுக்கு அந்த அனுபவத்தை ராமநாதபுரத்திலேயே கிடைக்கும்படி செய்துள்ளது இந்த காரங்காடு சுற்றுலா தலம். உப்பு நீரில் வளரும் தன்மை கொண்ட சதுப்பு நில காடுகள் பல வகைப்பட்ட உயிரினங்களுக்கு உறைவிடமாக பயன்பட்டு வருகிறது. அலையடை காடுகள், கடலோர மரக்காடுகள், மழை காடுகள், அலையாத்தி காடுகள், தில்லைவனம், சுரபுன்னை காடுகள், கந்தன் காடுகள் என பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த சதுப்பு நில காடுகள் புயல், வெள்ளம், மண் அரிப்பு, வெள்ளப்பெருக்கு போன்றவற்றிலிருந்து மனிதர்களை காக்கும் பணியை செய்து வருகிறது. மனிதர்களுக்கு நேரும் இத்தகைய துயர்களை போக்கும் சதுப்பு நில காடுகள் நிறைந்த சூழல் சுற்றுலா பகுதிதான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள காரங்காடு. ராமநாதபுரத்திலிருந்து தொண்டி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் மணக்குடி என்ற ஊருக்கு அருகில் இருக்கிறது காரங்காடு கிராமம். இங்கு 75 ஹெக்டேர் பரப்பில் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரையில் கடல் நீருக்கு கரைகளாக வளர்ந்து நிற்கிறது இந்த மாங்க்ரோஸ் எனப்படும் அலையாத்திகள். இதன் அழகை கண்டு ரசிக்க 3 கிலோமீட்டர் தூரம் எஞ்சின் பொருத்திய படகில் பயணம் செல்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். தமிழக வனத்துறையினர் காரங்காடு கிராம மக்களுடன் இணைந்து இதற்கென காரங்காடு சூழல் மேம்பாட்டு குழு என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். இந்த அமைப்பின் மூலம் சமூகம் சார்ந்த சூழல் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் படகு சவாரி, கயாங்கிங் எனப்படும் துடுப்பு படகு சவாரி, ஸ்னார்கிங் எனப்படும் தண்ணீருக்கு அடியில் சென்று அங்குள்ள உயிரினங்களை காண்பது, தீக்காடுகளுக்கு இடையே இறை தேடியபடி செல்லும் சதுப்பு நில காட்டு பறவைகளான மஞ்சள் மூக்கு நாரை, குதிரை தலை கோட்டான், ஆலாக்கல், கடற்புறாக்கள், செந்நாரைகள், பவளக்காளி, கொக்குகள் ஆகியவை நம்மை மிகவும் பரவசப்படுத்துகிறது. இவற்றுடன் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பறந்து விரிந்துள்ள அலையாத்தி காடுகளின் அழகை கடல் பசு தீவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி கோபுரத்தின் மீது ஏறி அங்கிருந்து டாப் ஆங்கிளில் கண்டு ரசிக்கும் வாய்ப்பும் இங்கு அமைந்துள்ளது. காட்சி கோபுர பார்வை முடிந்து கரைக்கு திரும்பும் வழியில் கடல் நீருக்கு அடியில் வளரும் புற்கள், நட்சத்திர மீன்களை கடலில் மூழ்கியபடி காணலாம். இதற்கென்று பிரத்யேகமான கண்ணாடி மூச்சுவிடும் கருவிகள் வழங்கப்படுகின்றன. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் கடலுக்கு அடியில் சென்று கடல் தாவரங்களையும் அதன் ஊடாக வளரும் சிறு மீன் இனங்களையும் காண்பது அலாதியாக இருக்கிறது இந்த சுற்றுலா தலத்தில். அமைதியான ஏரி போன்று பறந்து விரிந்து காணப்படும் கடல் நீரின் மீது துடுப்பு படகுகளை நாமே இயக்கும் வாய்ப்பும் இங்கு வழங்கப்படுகிறது. கயாக்கிங் எனப்படும் இந்த பயணத்துக்கென்று வண்ணமயமான படகுகளில் சில உள்ளன. பாதுகாப்பு மிதவை உடையை அணிந்து கொண்டு கைகளில் துடுப்பு எடுத்துக்கொண்டு பயணத்தை நாமே தொடங்கலாம். கடலின் ஆழம் குறைவாக இருப்பதால் துடுப்பை இயக்க தெரிந்த சிறுவர்களும் இந்த பயணத்தில் ஈடுபடுகிறார்கள். படகு சவாரி, கயாக்கிங், நீரில் மூழ்கி கடற்புற்களை காணுதல் என்று எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு கரை திரும்புபவர்களின் பசியை போக்க அமைந்துள்ளது ருசியான உணவு கூடம். இங்கு கடல் உணவுகளான மீன் குழம்பு, நண்டு கிரேவி, நண்டு சூப்பு, இறால் கட்லெட், கணவாய் கட்லெட், மீன் வறுவல் மற்றும் தக்காளி சாதம், தயிர் சாதம் போன்றவற்றுடன் தாகம் தீர்க்கும் இயற்கை பானங்களான மோர், எலுமிச்சை சர்பத், இஞ்சி டீ என்று எல்லாம் கிடைக்கிறது.
படகு பயணத்தை தொடர்வதற்கு முன்பாகவே நாம் இந்த உணவகத்திற்கு வந்து கடல் உணவுகளை ஆர்டர் கொடுத்துவிட்டு படகு சவாரிக்கு சென்றால் படகு சவாரி முடித்துவிட்டு இங்கு வந்தவுடன் நாம் ஆர்டர் கொடுத்த உணவுகளை ஒரு கை பார்க்கலாம் என்று கூறுகிறார் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு குழு தலைவரான ஜெரால்டு மேரி. பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளின் பொழுதுபோக்கு தலமாக மட்டுமன்றி கடல், அதில் வாழும் உயிரினங்கள், அலையாட்டி காடுகள், அவற்றின் மூலம் பெருகி வரும் உயிரினங்கள் இவை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் இடமாகவும் இந்த சுற்றுலா தலம் விளங்கி வருகிறது என்று பெருமிதமாக சொல்கிறார் வனச்சரகர் சதீஷ். இங்கு படகு சவாரி செய்ய நபர் ஒருவருக்கு 100 ரூபாயும் சிறுவர்களுக்கு 50 ரூபாயும் துடுப்பு படகு அதாவது ₹200 ஒரு நபருக்கு 2 நபர்களுக்கு ₹300 என்று வசூல் செய்யப்படுகிறது. இந்த உணவகத்தில் மீன் சாப்பாடு முழு சாப்பாடு ₹180 அதாவது மீன் குழம்பு வறுவல் நண்டு கிரேவி கணவாய் கட்லட் இவை அனைத்தும் இணைந்த விலை இந்த ₹180. இந்த சுற்றுலா தலத்திற்கு எப்படி செல்வது என்று மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் இருந்து தொண்டி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் ராமநாதபுரத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் மணக்குடி என்னும் சிற்றூர் உள்ளது. இங்கிறங்கி 2 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சென்றால் காரங்காடு. இந்த கிராமத்தில் உள்ள தேவாலயத்தின் அருகில் அமைந்துள்ளது வனத்துறையினரின் படகு குழாம். படகு சவாரி, கடலில் இறங்கி ஒரு முழுக்கு, மணக்க மணக்க கடல் உணவு, இதை தவிர வேறென்ன வேண்டும் சுற்றுலா செல்ல? இன்றைக்கு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த சுற்றுலா தலத்தின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.